அது போகட்டும், நாங்கள் வெகு தொலைவில் இருந்து வருகிறோம், அவரை சந்திக்க வேண்டும். சற்று அழைக்கிறீர்களா? சற்று பொறுங்கள், இதோ தெரிவிக்கிறேன். ஐயா, தங்களை காண வெளியூரில் இருந்து இருவர் வந்துள்ளனர். என்னை காணவா? சரி சரி, அவர்களை வரச்சொல். ஆகட்டும் ஐயா. அவர் போயிருக்கிறார், நம்மை பற்றி என்ன என்பதை தெரியப்படுத்துவார். என்ன என்பதை அவர் வந்ததும் நாம் தெரிந்து கொள்வோம். அதை வைத்து நாம் என்ன செய்வது என்பதை முடிவெடுப்போம். அதோ வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார். உங்களை அழைத்து வர சொன்னார், வாருங்கள். இதோ வருகிறோம், வருகிறோம். நான் சென்று வருகிறேன் ஐயா. ஐயா வணக்கம், தங்களை காண வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறோம். வணக்கம். இருவரும் உணவருந்தினீர்களா? நீங்கள் வெகு தூரம் பயணித்து களைப்பாக வந்திருக்கிறீர்கள், வீட்டிற்கு சென்று உணவருந்து விட்டு பேசலாம். ஐயா, தாங்கள் மிகப்பெரிய செல்வந்தர், கொடைவள்ளல் என்று இந்த ஊர் மக்கள் பேசிய போது அதை நான் நம்பவில்லை. ஆனால் முன்பின் தெரியாத எங்களிடம் நீங்கள் காட்டும் அன்பு, உபசரிக்கும் பண்பு எங்களை வியப்பில் ஆழ்த்திவிட்டது. தாங்கள் உபசரித்ததே உணவு அருந்தியது போல ஆகிவிட்டது. ஒரு மனிதன் தன் கோபங்களையும் ஆசைகளையும் ஏன் வலியை கூட அடுத்தவர்களுக்கு தெரியாமல் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் அடுத்தவர்களுக்கு தெரியாமல் பசியை பொறுத்து கொள்ள முடியாது. ஆஹா, நம் மனதில் உள்ள எண்ண ஓட்டங்கள் சீராக நல்ல நிலையில் சூழலை தக்க வைத்துக் கொள்வது பசியற்ற தன்மைதான். அந்த பசியினை போக்கும் உணவினை அடுத்தவருக்கு கொடுப்பதற்கு எதற்காக தயங்க வேண்டும்? அதுவும் சரிதான். சரி சரி, பாதையில் நின்று பேசுவானேன், வாருங்கள் வீட்டிற்கு சென்று உணவருந்து கொண்டே பேசலாம். மலர்கொடி, இவர்கள் நம் விருந்தினர்கள், நாம் நன்றாக உபசரிக்க வேண்டும். நன்றி ஐயா. ஆயிற்று ஐயா. போதும் போதும். வாருங்கள் போகலாம். வாருங்கள் மலர்கொடி, உணவு உண்பதற்கு உடனே ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் அமருங்கள், நான் இதோ வந்து விடுகிறேன். வாருங்கள். வருகிறோம். ஹ்ம்
இலை எப்படி இருந்தால் என்ன? உணவு உண்பவர்கள் வாழை இலை இடக்கை பக்கம் நுனி இலை வருவது போலவும் வலக்கை பக்கம் அகன்ற அடியிலை வருவது போலவும் உண்பதுதான் முறையாகும். மாற்றியிருந்தால் என்னவாகும்? வாழை இலையில் தனலட்சுமி வாசம் செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன. ஆகையால் அவைகளுக்குரிய மரியாதையோடு உண்பதுதான் முறையாகும். அப்படியென்றால் வறுமைகள் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்றால் வாழை இலையில் தான் சாப்பிட வேண்டும். ஓ, அத்தகைய பழக்கம் கொண்டவர்கள் லட்சுமி கடாட்சம் பெறுவார்கள் என்பது திண்ணம். அது மட்டுமின்றி வாழை இலையில் சாப்பிட்டால் உடலுக்கு குளிர்ச்சி தரும். வாழை இலையில் உள்ள குளிர்ச்சி நாம் உண்ணும் உணவின் சூட்டினை குறைத்து நமக்கு சரியான தட்பவெப்ப நிலையை அளிக்கிறது. ஒரு வாழை இலையில் உணவருதுவதில் இவ்வளவு விஷயங்கள் உள்ளதா? அது மட்டுமல்ல, உணவு உண்பவர்கள் கண்ட திசையில் அமர்ந்து உண்ணுதல் கூடாது. கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உண்பதால் நீண்ட ஆயுளும், தெற்கு திசை நோக்கி அமர்ந்தால் புகழும், மேற்கு திசை நோக்கி இருப்பின் செல்வம் பெருகும் என்றும் கூறுவர். அதே போல வடக்கு திசையை பார்த்து உணவு அருந்த கூடாது என்று பெரியவர்களும் கூறுவார்கள். இத்தனை நாளாக நாம் உணவு அருந்துவது பசியை போக்கத்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உணவில் உடல்நலம், மருத்துவம், வாழ்வியல் இவை இத்தனையும் கலந்திருப்பது இன்றுதான் நான் உணர்ந்து கொண்டேன். சரி, பரிமாறு. போதும் போதும். நாங்கள் வந்த விஷயம் என்னவென்றால், வெகு தூரம் பயணம் செய்திருப்பீர்கள். முதலில் சென்று ஓய்வெடுங்கள். எதுவாயினும் பிறகு பேசிக்கொள்ளலாம். வாருங்கள். நம சிவாய.